மிரட்டலான போஸ்டர்களுடன் ராகவா லாரன்ஸ் இயக்கும் அடுத்த படத்தின் அறிவிப்பு வெளியானது. தமிழ் நடன இயக்குனர், நடிகர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர் ராகவா லாரன்ஸ் இவர் இயக்கி நடித்த காஞ்சனா படத்தின் மூன்று பாகங்களும் ரசிகர்களிடையே மாபெரும் வெற்றி பெற்று சூப்பர் ஹிட் ஆனது. அதைத் தொடர்ந்து காஞ்சனா முதல் பாகத்தை இந்தியில் லட்சுமி என்ற பெயரில் ரீமேக் செய்து வெளியிட்ட ராகவா லாரன்ஸ் தற்போது ருத்ரன், அதிகாரம், சந்திரமுகி இரண்டாம் பாகம் போன்ற படங்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் இயக்கும் அடுத்த படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்திற்கு துர்கா என பெயரிடப்பட்டுள்ளது. இப்படத்தை லாரன்ஸ் இயக்கி நடிப்பதோடு மட்டுமன்றி தன் சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரிக்கவும் உள்ளார். அதோடு இரண்டு மிரட்டலான போஸ்டர்களையும் வெளியிட்டு உள்ளார். இதன் மூலம் இந்த படமும் ஹரார் படமாக இருக்கலாம் என தெரிகிறது. விரைவில் மற்ற நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த விவரம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் தொடர்ந்து ஏன் ஹரார் படங்களை தேர்வு செய்கிறார் என்ற விமர்சனங்களும் ராகவா லாரன்ஸ் மீது எழுந்து வருகிறது. சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.